கடைசி நாட்களிலே தீர்க்கதரிசன ஆவியை கர்த்தர் ஊற்றுவார்னு சொன்ன உடனே பிள்ளைகளை ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்படி மெயின் வந்து வந்து பிரிங் அப் பண்ணக்கூடாது, எப்படி அவனை வந்து வளர்க்கக்கூடாது, ஏ வாய தரு கண்ணை மூடு, ஏதாச்சும் தரிசனம் தெரியுதா, ஏதாச்சும் தெரியுதா, மாடு முட்டுதா, கதவு திறக்குதா பாரு. ஹே, அந்த தீர்க்க தரிசனாவை அவர் சொல்லலை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கொடுத்த ரட்சிப்பினாலே என்னெல்லாம் ஆசீர்வாதம் இந்த பூமியில் இருக்குன்னு பேசக்கூடிய நிறைய பிரசங்கிகளை லட்சக்கணக்கில் எழுப்ப போறாரு. அதற்கு பெயர் தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கடைசி நாட்களில் நான் ஊற்றப் போகிறேன். ஆராய்ச்சி தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் அறையப்படுவது, அதுதான் தீர்க்க தரிசனம். இது எங்கே தொடங்குச்சு? ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் தொடங்குச்சு. அவர் உன் தலையை நசுக்குவார். முதல் தீர்க்க தரிசனமே சிலுவை தான். அதுக்கப்புறம் ஏசாயா, எரேமியா, மோசே, 58 பேரும் தீர்க்க தரிசனம் ஏன் தெரியுமா சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு சொன்னாங்களா? சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்க ஏன் தீர்க்க தரிசனம் அழைக்கப்பட்டார்கள் சொல்லுங்கள். அவர்கள் அத்தனை பேரும் சிலுவையில் இயேசு முடித்ததை பேசினார்கள், வரப்போகிறதை முன்பாக பேசினார்கள். அப்போ வர்றதை முன்னாடி சொல்கிறவன் பேர் தீர்க்க தரிசின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி பார்த்தா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு தீர்க்க தரிசனம் அதுக்கப்புறம் நடக்கிறதான சொல்லணும், அவனும் முடிஞ்சதை சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் வரப்போகிறத பேசுனான், புதிய ஏற்பாட்டில் வந்து போனதை பேசுனான். அப்போ தீர்க்க தரிசினா யாருனா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் செய்கிறவனே தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவனாய் இருக்கிறார். கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசன ஆவியை கர்த்தர் ஊற்றுவார்னு சொன்ன உடனே பிள்ளைகளை ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்படி மெயின் வந்து வந்து பிரிங் அப் பண்ணக்கூடாது, எப்படி அவனை வந்து வளர்க்கக்கூடாது, ஏ வாய தரு கண்ணை மூடு, ஏதாச்சும் தரிசனம் தெரியுதா, ஏதாச்சும் தெரியுதா, மாடு முட்டுதா, கதவு திறக்குதா பாரு. ஏ, அந்த தீர்க்க தரிசன ஆவியை அவர் சொல்லலை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கொடுத்த ரட்சிப்பினாலே என்னெல்லாம் ஆசீர்வாதம் இந்த பூமியில் இருக்குன்னு பேசக்கூடிய நிறைய பிரசங்கிகளை லட்சக்கணக்கில் எழுப்ப போறாரு. அதற்கு பெயர் தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கடைசி நாட்களில் நான் ஊற்றப் போகிறேன். எது தீர்க்க தரிசனத்தின் ஆவி? வெளிப்படுத்துதல் விசேஷம் சொல்லுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவி.